Hello friends, welcome to Windows Amender YouTube channel. நம்ம இன்னைக்கு வீடியோல HTML tutorial உடைய part 3 வீடியோ தான் பார்க்க போறோம். இதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல HTML சீரிஸ்ல மொத்தம் 2 வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த 2 வீடியோஸையும் பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோவை பாருங்க. அந்த ரெண்டுத்துக்குமான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோஸை பாத்தீங்கன்னா தான் இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பாருங்க. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஹைப்பர் லிங்க் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். அந்த ஹைப்பர் லிங்க் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்போ பேசிக்கா ஹைப்பர் லிங்க் அப்படினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஜெனரலா ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு டெக்ஸ்ட் ஒன்னு இருக்கு. இந்த ஜெனரல் சின்டாக்ஸ் ஆஃப் HTML அப்படினு. சோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு இமேஜோ இல்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒன்னு நம்ம லிங்க் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த MS வேர்டு டாக்குமெண்ட்லேயே இதை எப்படி ஹைப்பர் லிங்கை கொண்டு வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்க. இதில் இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு லிங்க் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும். பழைய வெர்ஷனில் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு ஃபுல் நேம் இருக்கும். இப்போ இந்த லிங்க் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இப்போ எதை வந்து நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்க்டாப் அப்படின்றதுல எனக்கு ABCD அப்படின்ற ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் எனக்கு மாறிடுச்சு. இப்போ சாதாரணமாக இந்த டெக்ஸ்ட்டுக்கிட்ட நம்ம அந்த கர்சரை கொண்டு போனோம்னா எனக்கு ஒரு சேஞ்சஸும் தெரில. இப்போ இதே கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்ற பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போனோம்னா அந்த ஹேண்டு மாதிரி சிம்பிள் ஒன்று வரும். ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை லிங்க் பண்ணி வச்சுருந்தேனோ அந்த இமேஜ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. பாருங்கள் இந்த ABCD அப்படின்ற இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல எனக்கு இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை இமேஜோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை தான் வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்னென்னு தான் நம்ம இன்றைக்கி பேசிக்காக பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா HTMLல இமேஜஸை வந்து எப்படி லிங்க் பண்ணுறது, இமேஜஸை வந்து எப்படி அலைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோஸில் பார்த்துருக்குறோம் HTMLனுடைய ஜென்ரல் சின்டாக்ஸ் வந்து இது தான். பார்த்திங்கன்னா HTMLனு ஸ்டார்ட் பண்ணணும். கடைசியாக முடிக்கிறப்ப HTML வந்து இந்த // போட்டு முடிக்கணும். ஹெட்டுங்கிறதுக்குள்ளார டைட்டில்ன்றதில் என்ன டைட்டிலோ அந்த டைட்டில் வந்து கொடுத்துடணும். அடுத்தது பாடின்றதுக்குள்ளார தான் நம்ம வந்து என்ன மெயினாக நம்ம பண்ண போகிறோமோ அது வந்து இருக்கும். ஸோ இது நம்ம ஏற்கனவே 2 வீடியோஸ்லையுமே சொல்லிட்டோம். அந்த வீடியோஸை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிங் ஆங்கர் நேம் அண்டு ரெஃபரன்ஸ் நேம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒரு இமேஜ் கூட லிங்க் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த டெக்ஸ்ட்டு தான் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் நேமு. இப்போ நான் இமேஜ் ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து எனக்கு ஆங்கர் நேமு. இதே மாதிரி தான் அந்த ஆங்கருங்கிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ற கமாண்ட் ஒன்று வரும். அண்டு ரெஃபரன்ஸுன்றதும் ஒரு கமாண்ட் ஒன்று வரும். ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா எப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்கிங் லோக்கல் ஃபைல்ஸ். லிங்கிங் லோக்கல் ஃபைல்ஸ் அப்படின்னா இப்போ இந்த பேஜ் ஒன்று நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வேர்டு ஃபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ இந்த பேஜ் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டையும் இப்போ பேஜ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் கண்டென்ட்ஸ் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டையும் வந்து நான் லிங்க் பண்ண முடியும் அப்படின்னா அதை தான் வந்து லிங்கிங் லோக்கல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் டைரக்டரிஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வேர்டு ஃபைல் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ வெளியில் டெஸ்க்டாப்பில் நான் இந்த மாதிரியான இமேஜோ இல்லை வீடியோவோ வச்சுருந்தேன் அப்படின்னா அதை லிங்க் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கு பேர் லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் சர்வர்ஸ். இப்போ அதர் சர்வர்ஸ்னால் உங்கள் கம்ப்யூட்டருக்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு சோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் வெப்பேஜ்லாம் இந்த கூகுள் குரோம்லாம் நிறையா வந்து வெப்பேஜ்லாம் வச்சுருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் சர்வர்ஸ். உங்கள் கம்ப்யூட்டருக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு எங்கேருந்தோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சர்ட்டிங் இமேஜஸ் இன் வெப்பேஜ். HTML மூலமாக எப்படி இமேஜஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸை வந்து எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்றது. கடைசியாக பார்த்திங்கன்னா ISMAP அப்படின்ற ஒரு கமாண்டு. இந்த 7 விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஆங்கர் நேம் அண்ட் ரெஃபரன்ஸ் நேம், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதனால் நான் இதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஆங்கர் நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேகுக்குள்ளார நம்ம A அப்படின்னு கொடுத்துக்கணும். இந்த A அப்படின்றது தான் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆங்கர் நேம் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா A போட்டு ஸ்பேஸ் விட்டு நேம் அப்படின்னு டைப் பண்ணி ஈக்குவல்ட்டு அப்படின்னு போட்டு /கோட்ஸ்க்குள்ளார நம்ம வந்து ஒரு நேம் ஒன்று வைக்கணும். அதுதான் வந்து ஆங்கர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த A போட்டு ஸ்பேஸ் விட்டு HREF அப்படின்ற கமாண்ட் போட்டு ஈக்குவல்ட்டு அப்படின்னு போட்டு /கோட்ஸ்க்குள்ளார நீங்கள் இங்கே ஆங்கர் நேமுக்கு வந்து நீங்கள் என்ன வந்து கொடுத்துருந்தீங்களோ அதே நேமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போடணும். ஸோ எதனால நம்ம இந்த 2 நேம் வந்து சேமாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் ஒன்றுத்துக்கு ஒன்று interlinked ஆயிருக்கு அப்படின்றது. இப்போ நீங்க இந்த ரெஃபரன்ஸ் நேம்ன்ற இருக்கு இல்லையா, இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆங்கர் நேம் எங்க இருக்குன்னு அது தேடி கண்டுபிடிச்சி போய் வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேம் நேம்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேவா, இதுதான் வந்து ஆங்கர் நேம் அண்ட் ரெஃபரன்ஸ் நேம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது. இதற்கான கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேகுக்குள்ளார ஏ அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிங்கிங் லோக்கல் ஃபைல்ஸு. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து ஆங்கர் நேம் அண்ட் ரெஃபரன்ஸ் நேம்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ அதை நான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ லிங்கிங் லோக்கல் ஃபைல்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு கண்டென்ட் இருக்குது, இந்த ஜென்ரல் சின்டாக்ஸாக ஃபஸ்ட் டைம்னு இருக்கு இல்லையா. இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பேஜில் இந்த லிங்கிங் லோக்கல் ஃபைல்ஸ் அப்படின்ற இந்த இடம் வந்து எனக்கு வரணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன்னா நமக்கு வந்து இந்த லிங்கிங் லோக்கல் ஃபைல்ஸ் அப்படின்ற இந்த முறைப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வழக்கம் போல் நோட் பேட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெச்டிஎம்எல்னுடைய ஜென்ரல் சின்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நான் இங்கே ஒரு தடவை டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் லிங்கிங் லோக்கல் ஃபைல்ஸுன்ற இந்த இடத்துல. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நோட் பேட் ஃபைலில் நான் வந்து இந்த கண்டென்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, ஹைப்பர் லிங்க் அப்படின்னு போட்டு .html அப்படின்னு போட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்ட்டு போன 2 வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்பிளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆங்கர் நேம் அண்ட் ஆங்கர்னுடைய ரெஃபரன்ஸ் நேமை வச்சு ஃபைல்ஸ் வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம். அதாவது லிங்கிங் லோக்கல் ஃபைல்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிஎம்எல் இந்த ஹெட்டிங் இதெல்லாம் விட்டுருங்க, இந்த பாடிக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ரெஃபரன்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏ போட்டு ஸ்பேஸ் விட்டு HREF அப்படின்னு டைப் பண்ணோம். HREF அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்ஸ்குள்ளார ஒரு ஹேஷ்டேக் ஒன்று யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ட்டு நான் வந்து டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக வந்து ஐஎன்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஐஎன்டின்னு போட்டால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு கீவேர்டு இந்த ஐஎன்டின்றது எங்கே இருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணி இது போய் லிங்க் ஆகும். அது எப்படி அப்படின்றத உங்களுக்கு போக தெரியும் பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணுறேன். போட்டுட்டு இந்த ஆங்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா / போட்டு ஏ அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் ஏ போட்டு HREF = டபுள் கோட்ஸ்குள்ளார ஹேஷ்டேக் முக்கியமாக யூஸ் பண்ணணும். ப்ரொசீஜருக்கு PRO அப்படின்னு ஒரு கீவேர்டு ஒன்று யூஸ் பண்ணுங்கள். இந்த கீவேர்டு வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு INTன்றது ரிலேட்டடாக இருக்கும், ப்ரொசீஜருக்கு PRO அப்படின்றது ரிலேட்டடாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆங்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு / போட்டு ஏ, இந்த டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா கன்க்ளூஷனு ஏ போட்டு HREF = டபுள் கோட்ஸ்குள்ளார ஹேஷ்டேகு CON அப்படின்னு போட்டு இந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேகை க்ளோஸ் பண்ணிவிட்டு கன்க்ளூஷன் அப்படின்னு நான் அடிக்கிறேன். இப்போ இந்த இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இன்னும் ஃபைல்ஸ் வந்து லிங்கே பண்ணலை. இந்த ரெஃபரன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ப்ரொசீஜர் கன்க்ளூஷன் அப்படின்றது எனக்கு ஒரே லைனில் வந்துருச்சு. நான் பார்த்திங்கன்னா செப்பரேட் லைன்ஸில் கொடுக்கல. இதுக்கு வந்து நான் செப்பரேட் லைன்ஸில் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம பிரேக் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் கமெண்ட்டு நீங்கள் எதுனா யூஸ் பண்ணலாம். பேராகிராஃப் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். பேராகிராஃப் யூஸ் பண்ணாலும் தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி பிரேக் கமெண்ட் வந்து நான் ஒன்றுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 லைனுக்கும் பிரேக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 3மே தனித்தனி லைனில் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு, ப்ரொசீஜர் கன்க்ளூஷன் 3மே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எதையாவது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகாது, ஏன்னா நம்ம இன்னும் ஃபைல்ஸ் லிங்கே பண்ணல. இப்போ வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே தான் நிற்கிது பாருங்கள். ஸோ இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணி அது கூட நம்ம இப்போ லிங்க் பண்ண போகிறோம். இது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நேமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆங்கர்னுடைய நேமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த ஆங்கரும் ரெஃபரன்ஸையும் இணைக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கீவேர்டு தான். ஸோ இந்த கீவேர்டு தான் ரொம்பவே முக்கியம். இப்போ ஆங்கர் நேம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுவும் பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் நேம் க்ரியேட் பண்ணுறது மாதிரி தான். ஏ அப்படின்னு போட்டு NAME = அப்படின்னு போட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன கீவேர்டு கொடுத்தீங்களோ அந்த கீவேர்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட்டிங் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது தலைப்பு, அது வந்து டைட்டில் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை வந்து ஒரு பெரிய ஹெட்டிங்கில் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் H1 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அந்த H1ல் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது எனக்கு ஷோ ஆகும். அந்த H1ஐ வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். So, இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து வேணும். சோ அதனால பாத்தீங்கன்னா நான் அந்த MS Word ஃபைல்ல நான் சும்மா ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து ரேண்டமா நான் எடுத்து போடுறேன். இதுல இருந்து இது வரைக்கும் நான் இன்ட்ரோடக்ஷன் அப்படி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து ப்ரொசீஜருக்கு இப்போ என்ன பண்ணனும் அப்படினா அதே மாதிரி ப்ரொசீஜரையும் நான் ஒரு பெரிய சைஸ் ஹெட்டிங்ல நான் போட்டுக்கிறேன். அதனால H1 அப்படினு போட்டு அதே மாதிரி இப்போ ஆங்கர் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். A போட்டு ஸ்பேஸ் விட்டு NAME is equal to ப்ரொசீஜருக்கு நம்ம என்ன வந்து கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா PRO அப்படின்ட்டு இந்த ஆங்கர்னுடைய ரெஃபரன்ஸில் வந்து என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து அப்படியே இதில் ஷோ ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா PRO அப்படின்னு போட்டுங்க. டபுள் கோட்ஸு க்ளோஸ் பண்ணிங்க, இந்த டேகையும் க்ளோஸ் பண்ணிங்க. அதே மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு நான் வந்து டைட்டில் வைக்கிறேன். ஸோ ப்ரொசீஜர் அப்படின்னு டைட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கையும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரொசீஜருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் இதில் வந்துட்டு நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா H1 அப்படின்னு போட்டு அதே மாதிரி இப்போ இந்த ஆங்கர் நேமையும் க்ரியேட் பண்ணுங்கள். A போட்டு ஸ்பேஸ் விட்டு NAME இஸ் ஈக்குவல் டு CON அப்படின்னு நம்ம கீவேர்டு வச்சுருக்கிறோம். அந்த கீவேர்டை வந்து போட்டுக்கங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல CON இருக்கிறதுனால அந்த CON நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். கன்க்ளூஷன் அப்படின்னு நான் சும்மா டைப் அடிச்சுக்கிறேன். அந்த ஆங்கரை வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டிங் ஓப்பன் பண்ணதையும் நான் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கன்க்ளூஷனுக்கு நமக்கு கண்டென்ட் வேணுன்றதுனால ஏதாவது ஒரு கண்டென்ட் இப்போ நான் ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து இந்த 2 லைன் வந்து நான் கன்க்ளூஷனாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கருடைய ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆங்கருக்கான நேமும் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பேராகிராஃப் அப்படின்றதுனால நான் பேராகிராஃப் அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் முடிகிற இடத்துல ஸ்லாஷ் போட்டு P அந்த பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணி விடுங்க. அதேமாதிரி ப்ரொசீஜரும் பார்த்திங்கன்னா நமக்கு தனி பேராகிராஃப் தான். அதனால் அந்த ப்ரொசீஜரையும் நான் ஓப்பன் பண்ணி விட்டு இந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லாஷ் போட்டு P இந்த இடத்துல கன்க்ளூஷனுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் கமெண்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேராகிராஃப் முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டு பேராகிராஃப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு அவுட்புட் வந்து எப்படி வரணும்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து ஷோ ஆகணும். இந்த மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கண்டென்ட் வந்து ஷோ ஆகணும். இந்த கன்க்ளூஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து நமக்கு ஷோ ஆகணும். இந்த மாதிரி தான் நம்ம இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி வந்து ட்ராக் பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கீவேர்டை வச்சு தான். ஸோ இந்த கீவேர்டை வந்து நீங்கள் கொடுக்குறப்ப அக்யூரேட்டாக கொடுக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த கீவேர்டை வந்து அப்படியே கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த க்ரோம் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணோம் இல்லையா, அந்த டைப் பண்ண எல்லா கண்டென்ட்ஸுமே வந்துருச்சு. இப்போ இன்ட்ரோடக்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஆக்சுவலாக இப்போ எதனால் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து மாறின மாதிரி தெரியல அப்படின்னா இப்போ இந்த பேஜை வந்து நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பேஜை வந்து ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்துருச்சு. இப்போ ப்ரொசீஜர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன், ப்ரொசீஜர் வந்துருச்சு. கன்க்ளூஷன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன், கன்க்ளூஷன் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல கூட நீங்கள் பாருங்கள், கன்க்ளூஷன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். கன்க்ளூஷன் எங்கே இருக்குதோ அந்த பேஜுக்கு வந்து டேரெக்டாக எனக்கு போயிடுச்சு. ப்ரொசீஜரை கிளிக் பண்ணதும் ப்ரொசீஜர் இருக்கிற இடம் எனக்கு வந்துருச்சு. இன்ட்ரோடக்ஷனை கிளிக் பண்ணதும் இன்ட்ரோடக்ஷன் இருக்கிற இடம் எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன், ப்ரொசீஜர், கன்க்ளூஷன் இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு பின்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேராகிராஃபை வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை தான் வந்து லிங்கிங் லோக்கல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேம் பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கான அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. 3வது டாபிக் பார்த்தீங்கன்னா லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் டைரக்டரிஸ். அதர் டைரக்டரிஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேம் பேஜில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸை வந்து நான் லிங்க் பண்ணதாக சொன்னேன். இப்போ இந்த பேஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப்பில் எனக்கு இந்த மாதிரி நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது. இதில் நான் எதையாவது ஒன்று தான் நான் லிங்க் பண்ணேன் அப்படின்னா அதுதான் வந்து லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் HTMLனுடைய அந்த டிஃபால்ட்டான அந்த கண்டென்ட்ஸை வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி வந்து அதர் ஃபைல்ஸை வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று தேவை. அதனால் A போட்டு ஸ்பேஸ் விட்டு HREF இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபைலை வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலினுடைய பாத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். பாத் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜினுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போய் பாருங்கள். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த லொகேஷனில் வந்து சேவ் ஆயிருக்கு. இந்த லொகேஷன் ப்ளஸ் இந்த இமேஜோட நேமு ப்ளஸ் இந்த இமேஜோட எக்ஸ்டென்ஷனு. இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத் அப்படின்னா லொகேஷன் ப்ளஸ் ஃபைல் நேம் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன், இது மூணும் சேர்ந்தது தான் வந்து பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இமேஜினுடைய லொக்கேஷனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லொக்கேஷன் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைல் நேமு. ஃபைல் நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுங்க. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு ஃபைல் நேம் பார்த்திங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்கிறேன். அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிஎன்ஜி ஃபைலு. இப்போ இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி ஜேபிஜி ஜேபிஇஜி அப்படின்னு நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து இருக்குது. இதை தான் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி அப்படின்ற எக்ஸ்டென்ஷனு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா டாட் பிஎன்ஜி அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஏதாவது ஒரு நேம் ஒன்று கொடுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்கிங் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆங்கரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். இதற்கு முன்னாடிலாம் இந்த ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேஷ்டேக் ஒன்று யூஸ் பண்ணியிருந்திருப்போம் இந்த மாதிரி. இப்போ ஏன் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல், அதை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு இந்த நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் வந்து நம்ம பார்த்த வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் இதுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஹேஷ்டேக் வந்து தேவை கிடையாது. சேம் ஃபைலுக்குள்ளார நம்ம ஏதாவது கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த ஹேஷ்டேக் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை சேவ் பண்ணிக்க போகிறோம். சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரௌசர் வந்து நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல லிங்கிங் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த லிங்கிங் ஃபைல்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இமேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. அதாவது இந்த டெஸ்க்டாப்பில் நான் இந்த இமேஜ் வச்சுருந்தேன் இல்லையா, இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ரௌசரில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் டைரக்டரிஸ். அதாவது வேறு ஏதோ ஒரு டைரக்டரியில் இருக்கும், ஏதோ ஒரு ஃபோல்டரோ இல்லை ஏதோ ஒரு லொக்கேஷனில் வந்து இருக்கும். அதாவது அது உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளாரியே வந்து இருக்கும். அதை தான் வந்து லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கனாலே போதும், அது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக லிங்க் ஆகிக்கும். ஸோ இந்த லிங்கிங் ஃபைல்ஸுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு இமேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் 3 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. 4வது பார்த்திங்கன்னா லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் சர்வர்ஸ். அதாவது இந்த கம்ப்யூட்டருக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சர்வர் வந்துருக்கும், அந்த சர்வரில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அது வந்து பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாத் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அந்த பாத் செலக்ட் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா www.google.com அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டருக்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு சர்வர் வந்து டைப் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா முன்னாடி வந்துட்டு http: அப்படின்னு போட்டு / வந்து போட்டுக்கணும். ஸோ இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேறு ஒரு சர்வரில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம எடுக்க முடியும். இப்போ இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வர் வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ இது நம்ம கம்ப்யூட்டருக்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு சர்வர் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றது தெரிய வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ லிங்கிங் ஃபைல்ஸ் அப்படின்றத நம்ம நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த நேம் வந்து இங்கே ஷோ ஆகுது. இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா google.com அந்த கூகுளினுடைய வெப்பேஜ் வந்து நமக்கு இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நான் நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இப்படி வருது. நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணலை அப்படின்னா எனக்கு வராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த http: வந்து நம்ம இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது இல்லை அப்படின்னா நமக்கு சுத்தமாக ஓப்பனே ஆகாது. நீங்கள் வேணால் பாருங்கள். நான் வந்து இப்போ ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த பேக் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ லிங்கிங் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சுத்தமாக ஓப்பனே ஆகலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப்பில் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை காட்டுது. அதனால தான் நமக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை. இந்த http அப்படின்னு போகிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து நமக்கு சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். http: போட்டு / வந்து போட்டு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ லிங்கிங் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா நமக்கு வழக்கம் போல் google.com அப்படின்ற இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லிங்கிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் அதர் சர்வர்ஸ். கம்ப்யூட்டருக்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு சர்வர்லேருந்து இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நம்ம இப்போ லிங்க் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஃபைல் மீன்ஸ் என்னென்னா அந்த வெப்பேஜை வந்து நம்மளோட ஃபைலுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சர்ட்டிங் இமேஜஸ் இன் வெப்பேஜ். ஒரு வெப் பேஜ்ல எப்படி இமேजेस வந்து லிங்க் பண்றது அப்படின்றத பாப்போம். இந்த இமேजेसக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா img டாக். இப்போ நீங்க ஒரு இமேஜ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணனும் அப்படினா img space src equal to அப்படினு போட்டு அந்த இமேஜ்னுடைய பாத்தை வந்து இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளார போடணும். பாத்தும் போடலாம் அப்படினா சில நேரத்துல ஃபைல் நேம் போட்டாலும் வரும். நான் உங்களுக்கு ரெண்டுத்தையுமே வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுத்துல என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதை நான் சொல்றேன். அண்ட் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பாத் அப்படினா address plus file name plus extension and the file வந்து எந்த addressல ஸ்டோர் ஆயிருக்கு plus அதோட file name plus அதோட extension and இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில attributes இருக்கு. இந்த attributes பத்தி நம்ம பின்னாடி பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து எப்படி வெப் பேஜ்ல வைக்கிறது அப்படின்றதை இப்போ நாம பாப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா img space விட்டு src is equal to அப்படிን போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளார நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஃபைல் நேம் வைக்கணும் அப்படினு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லனா அதனுடைய அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெஸ்க்டாப்ல வந்துட்டு எனக்கு ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. இந்த ABCD அப்படின்றது இந்த ABCD அப்படின்ற இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு PNG ஃபார்மட்ல இருக்கக்கூடிய ஃபைல். சோ இத நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த டாக்குக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா abcd.png அப்படினு போட்டு இத நான் இப்ப சேவ் பண்ணிக்கிறேன். कंट्रोल एस को सेव पड़ी अब सेव पड़े इन फैल वो रेफरस पड़ी पारें नमक वो पाती इमेज वो नम्बर वेपेजुक वो वंजी सो इत वो पाती मेतड इमेजन नेम प्लाट एक्सटेंशन अड़ती अब इमेज वो आना और डिसअडवांटेज अभी डिसअडवांटेज अब इतना पाती ना वो डेस्कटॉप इमेज वचर इन लोकेशन वो पाती C ड्राइव वो सो C ड्राइव इतनी वंजी बट ना वो पाती पड़े अब E ड्राइव और इमेज वो वचर इमेजन नेमूम पाती ABCD अब इमेजन नेम वो इतना पाती PNG फॉर्मेट सो ABCD अब वो पाती इमेज दी इतना E ड्राइव इमेज वो वरवे सो इत वो पाती और डिसअडवांटेज इதை வந்து ஓவர்கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம வந்து பாத்தை வந்து கொடுத்துட்டு போயிரலாம். ஈஸியா பாத்தை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா எந்த இமேஜா இருந்தாலும் ஓபன் ஆயிரும். சோ இப்போ இந்த இமேஜனுடைய பாத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த இமேஜனுடைய அட்ரஸ் இந்த இமேஜ் எந்த லொகேஷன்ல ஷோ ஆயிட்டு இருக்குதோ அத வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜனுடைய அட்ரஸ் இப்போ ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு இந்த இமேஜனுடைய ஃபைல் நேம் ABCD அப்படினு இருக்கு. அத வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ABCD அப்படினு போட்டுட்டேன். डाट PNG அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா डाट PNG அப்படின்றதை நான் கொடுத்துக்கிட்டேன். சோ இப்போ இத வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் பிரஸ் பண்ணி இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அப்படியே ஷோ ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ் தான் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அதனால பாத்தீங்கன்னா இப்போயே இந்த இமேஜே வந்து நமக்கு ஷோ ஆகுது. சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லைனை காப்பி பண்ணி இதற்கு அடுத்த லைன்லயே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ சேவ் கொடுத்துட்டு இத வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃபரன்ஸ் பண்ணதும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் லைன்லயே வந்து இந்த இமேஜ் வந்து ஷோ ஆகுது. அதாவது இந்த IMG டாக் அப்படின்றது ஒரு இன்லைன் டாக் அப்படினு சொல்வாங்க. அதாவது ஒரே லைன்லயே பாத்தீங்கன்னா வந்து அடுக்கடுக்கா பிரிண்ட் ஆயிட்டே வரும் இந்த இமேजेसலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது இந்த இமேஜ், மூணாவது அந்த கமெண்ட நான் திருப்பி கொடுத்தனா அப்படியே பக்கத்துலயே அப்படியே இந்த இமேजेस வந்து நமக்கு ஷோ ஆயிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படினா அடுத்த லைனுக்கு கொண்டு வரணும் அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ब्रेक कमांड वो नहीं यूस पड़ना ब्रेक कमांड यूस पड़ी इं सेव पड़े इेफर पड़ी पारें उ इमेज पाती मेल कील वो इतमी वो उष्टि नहीं वह पाती इमेज टैग अंड अड़ पाती आट्रिब्यूट्स वो अब आलरे अंत आट्रिब्यूट्स विड्थ इन हाइट अड़ पाती टाइटल आल्ट फर्स्ट विड्थ हाइट पातम इत विड्थ हाइट पाती और इमेजन विड्थ हाइट नम्बा चेंज पड़ मुझे அதுக்கு யூஸ் பண்றது அந்த விட்த்தும் ஹைட்டும். அட்ரிபியூட்ஸ் அப்படினா ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய மெயின் டாக் அப்படினு பாத்தீங்கன்னா IMG அப்படின்றது தான். இந்த IMG வச்சிக்கிட்டு நம்ம சப்பா பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். அததான் அந்த அட்ரிபியூட்ஸ் அப்படினு சொல்வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து நான் வந்து चूஸ் பண்ணிக்கிறேன். ஹைட் இஸ் ஈக்குவல் டு அப்படினு போட்டு 200 அப்படினு வச்சிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விட்த். சோ அதனால விட்த் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு 400 அப்படினு நான் வச்சிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்டையும் விட்த்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். செகண்ட் இமேஜுக்கு நம்ம ஒன்றும் பண்ணல. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்ததோ அந்த ஹைட்டும் விட்த்தும் பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இமேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக சுருங்கி போயிடுச்சு. இப்போ இதே பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஹைட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 வைக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. width ரொம்ப சின்னதா இருக்கனால width வந்து ஒரு 800 அப்படினு நான் வச்சிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதையும் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படினா ஹைட் width ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப மாறிடுச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் width attribute and அடுத்த attribute பாத்தீங்கன்னா டைட்டில். சோ டைட்டில் அப்படினா ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த இமேஜ் கிட்டக்க நீங்க கர்சரை கொண்டு போனீங்கன்னா நீங்க ஒண்ணுமே வந்து வரவே இல்ல. இந்த இமேஜ்க்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்க டைட்டில் கொடுத்துக்கலாம். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா டைட்டில் is equal to அப்படினு போட்டு இதற்கான டைட்டில் பாத்தீங்கன்னா நான் இமேஜ் அப்படினு நான் வச்சிக்கிறேன். இமேஜ்னு வச்சிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த கர்சரை வந்து நான் இதுகிட்ட கொண்டு போனதும் இமேஜ் அப்படினு வருது. இப்போ இதே இரண்டாவது இமேஜ் கிட்ட கொண்டு போறேன், எனக்கு ஒண்ணுமே டைட்டிலே வரல. ஏன்னா நம்ம இரண்டாவது இமேஜ்க்கு நம்ம டைட்டிலே வைக்கல. அதனால தான் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் கிட்ட கொண்டு போனதும் இமேஜ் அப்படினு ஷோ ஆகுது. சோ இது பாத்தீங்கன்னா டைட்டிலோட attribute. இந்த டைட்டில் மூலமா நம்ம இமேஜ்க்கு வந்து நேம் வச்சிக்கலாம். அண்ட் கடைசி attribute பாத்தீங்கன்னா alt அப்படின்றது. இந்த alt அப்படினா alternative name அப்படினு சொல்வாங்க. and ஏற்கனவே நான் சொல்லாம விட்ட ஒரு விஷயம் என்ன அப்படினா இந்த img க்கு பக்கத்துல src அப்படினு போறோம்ல, அந்த src அப்படினா source அப்படினு சொல்வாங்க. அதாவது இந்த இமேஜினுடைய source வந்து எங்க இருக்கு அப்படின்றதை ஸ்பெசிஃபை பண்றது தான் இந்த src அப்படின்றது. இந்த alt அப்படினா alternative name அப்படினு சொல்வாங்க. இப்போ இத நான் சொல்றதை விட நான் செஞ்சே காட்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இமேஜினுடைய டைட்டில் வந்து இமேஜ் அப்படினு நான் கொடுத்திருக்கேன். இப்போ alt is equal to அப்படினு போட்டு நான் new அப்படினு நான் போட்டுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க சேவ் பண்ணீங்க. சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணதும் இந்த இமேஜ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில் வந்து இமேஜ்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆல்ட் வந்து நம்ம எது கொடுத்துருக்கோம்னா ஆல்டர்னேட்டிவ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை இந்த இமேஜ் வந்து நமக்கு இல்லை அப்படின்னா அந்த ஆல்ட் கிட்ட நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ நான் அந்த இமேஜ் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணாலும் சரி இல்லை ரீநேம் பண்ணாலும் சரி, நான் வந்து ரீநேமே பண்ணிக்கிறேன். ஏபிசிடி இஎஃப் GH அப்படின்னு நான் ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ ரீநேம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து வராது. இப்போ இந்த இமேஜ் வரல அப்படிங்கிறதுனால இந்த ஆல்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் நியூ அப்படின்னு கொடுத்துருந்தேன். அந்த நியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு பதிலாக எனக்கு நியூ அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இமேஜ் இருந்துச்சுன்னா இமேஜ் ஷோ ஆகும், இமேஜ் இல்லைனா ஆல்ட்டில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த நேம் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஆல்ட்டுன்ற கமாண்டு. ஸோ இப்போ நம்ம இன்சர்ட்டிங் இமேஜஸ் இன் வெப்பேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு, எப்படி இமேஜஸ் வந்து வெப்பேஜில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆஃப் இமேஜஸ். அந்த இமேஜஸ் வந்து அடுத்து வரக்கூடிய பேராகிராஃப்ஸோட எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த அலைன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆட்ரிபியூட்ஸ், இதே மாதிரி தான். இப்போ அந்த ஐஎம்ஜி டேக்குக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டில் வந்து அலைன் பண்ணணும் அப்படின்னா அலைன் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட்னு கொடுக்கணும். ரைட்டில் வந்து அலைன் பண்ணால் அலைன் இஸ் ஈக்குவல் டு ரைட் அப்படின்னு கொடுக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். நான் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு வந்து அதனுடைய பழைய நேம் ஏபிசிடி அப்படின்றதே நான் வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ இந்த நோட் பேட் ஃபைலையும் சேவ் பண்ணிவிட்டு இதையும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணவும் நமக்கு பழைய இமேஜஸே வந்து நமக்கு ஷோ ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு கீழே நான் ஒரு பேராகிராஃப் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு பேராகிராஃபு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் போல் நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜு கூடயே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இமேஜுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லைன்ஸு இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம டைப் பண்ண அந்த பேராகிராஃப் வந்து வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி ரெண்டாவது இமேஜ் கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேராகிராஃப் கொடுத்துருந்தோமோ அந்த பேராகிராஃப் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டில் வந்து அலைன் பண்ண போகிறோம். அதாவது லெஃப்ட் அலைன்னு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் இமேஜ் வந்து லெஃப்ட்டில் வந்து அலைன் ஆயிரும். நீங்கள் அடிச்சிருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அலைன் ஆயிரும். இப்போ அது உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலைன் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட்டு அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இமேஜ் வந்து லெஃப்ட்டில் அலைன் ஆகிடுச்சு. நீங்கள் கீழே அடிச்சிருந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் அலைன் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் அலைன்மெண்ட்டு. ரைட் அலைன்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இமேஜ் வந்து ரைட் சைடுக்கு போயிடும். நீங்கள் அடிச்சிருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இமேஜ் ரைட் சைடு போயிடுச்சு, நீங்கள் அடித்த பேராகிராஃப் வந்து லெஃப்ட் சைடு வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அலைன்மெண்ட்டு. இன்னும் அலைன்மெண்ட்டில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா மிடிலு டாப்பு பாட்டமு இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் கமாண்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பிரேக் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃப் வந்து அடுத்த லைனில் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பிரேக் கமாண்டை வந்து நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜ் சேவ் ஆகிருக்குல்ல, இந்த இமேஜோட கண்டினியூஸாக இந்த பேராகிராஃப் வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பு மிடிலு பாட்டம் அந்த அலைன்மெண்ட்டை பார்ப்போம். இப்போ டாப் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இருக்கு இல்லையா, இந்த இமேஜினுடைய டாப் லைன்லேருந்து இந்த பேராகிராஃப் வந்து நமக்கு ஷோவாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து சேவ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜினுடைய டாப் லைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த டாப் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேராகிராஃப் வந்து நமக்கு ஷோவாக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டாப் அப்படின்ற அலைன்மெண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மிடில். மிடில் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டாப் மாதிரியே தான் இந்த இமேஜினுடைய மிடில் போர்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேராகிராஃப் வந்து ஷோவாக ஆரம்பிக்கும். இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இமேஜ் இருக்குன்னா இமேஜினுடைய நடு பக்கத்துலேருந்து இந்த பேராகிராஃப் வந்து நமக்கு ரன் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டம். பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வழக்கம் போல் இந்த இமேஜ் இருக்குது அப்படின்னா அதனுடைய பாட்டம்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இமேஜினுடைய பாட்டம்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃப் வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் ஆஃப் இமேஜஸ். இந்த அலைன்மெண்ட் ஆஃப் இமேஜஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது? லெஃப்ட்டு, ரைட்டு, மிடிலு, டாப்பு, பாட்டமு. இந்த கடைசியாக இருக்கக்கூடிய மூணு பார்த்திங்கன்னா இந்த மிடில், டாப்பு, பாட்டம் எல்லாமே ஒரே மாதிரி. இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட்டு, ரைட்டு பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு, ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா அலைனும் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இஸ்மேப் அப்படின்ற கமெண்டு. இந்த இஸ்மேப் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜை கிளிக் பண்ணதும் நமக்கு வேறு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா அதற்கு யூஸ் பண்ணுறது தான் இஸ்மேப் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணபடியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஸ்மேப் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து லிங்க் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஹைப்பர் லிங்க் வந்து யூஸ் பண்ணி இந்த சேம் பேஜில் இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணால் இன்ட்ரோடக்ஷன் வந்து ஷோ ஆகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம லிங்க்லாம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஏ போட்டு HREF இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இமேஜ். இந்த இமேஜை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும்னு உங்களுக்கு தோணுதோ அதோடைய பாத்தை வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுத்துடணும். ஸோ அதோடய பாத்து வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நான் வந்து அதோடைய பாத்தை நான் கொடுத்துக்கலான்னு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. இந்த வீடியோனுடைய பாத்தை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அந்த வீடியோனுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார பேஸ்ட் பண்ணிங்க, ஒரு // போட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோனுடைய நேமு, இந்த நேம் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணி அந்த நேமில் ஒன்று கூட மாறக்கூடாது போட்டுட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா MP4 எக்ஸ்டென்ஷனு. ஸோ அதனால் .mp4 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, அண்ட் அதே மாதிரி இமேஜையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணிவிட்டு இமேஜுக்கு பக்கத்தில் இஸ்மேப் அப்படின்றத நம்ம டைப் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த இமேஜுக்கு பக்கத்துலேயே வந்து இஸ்மேப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஆங்கரை வந்து நான் ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற ஆங்கரை நீங்கள் இந்த இடத்துலேயே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. கீழே இந்த இஸ்மேப்புக்கு பக்கத்தில் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸ் வந்து போடாமல் விட்டோம். அந்த டபுள் கோட்ஸ் வந்து இப்போ நான் போட்டேன். இப்போ அதை ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து வருது. இந்த இமேஜுக்கு பார்த்திங்கன்னா கிட்ட கொண்டு போனது இந்த ஹேண்டு சிம்பிள் மாதிரி ஒன்று வருது பார்த்திங்களா, அதாவது இந்த இமேஜ் வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வருது. இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல என்ன வீடியோ வந்து நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஓட ஆரம்பிச்சிது பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இமேஜுக்கு பின்னாடி நம்ம வந்து அந்த வீடியோவை மறைச்சி வச்சுருக்கிறோம். இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இஸ்மேப் அப்படின்ற கமெண்டு. நம்ம வீடியோ வைக்கணுன்றது இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்பேஜ் வந்து வைக்கலாம், அப்படின்லாம் வேறு ஒரு இமேஜை கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த HREFக்குள்ளார நான் வேறு ஒரு இமேஜ் வந்து வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு E driveல பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு அந்த இமேஜினுடைய பாத் வந்து பார்த்திங்கன்னா E drive அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணி அந்த HREFக்குள்ளே கொடுத்துட்டு திரும்பியும் பார்த்திங்கன்னா அந்த இமேஜினுடைய நேமு ABCD அப்படின்ட்டுருக்கு. அந்த இமேஜினுடைய நேமு டாட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா PNG எக்ஸ்டென்ஷனு. ஸோ அந்த PNG எக்ஸ்டென்ஷனை கொடுத்துட்டு இப்போ வழக்கம் போல் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இமேஜுக்கு பின்னாடி இந்த இமேஜ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த அந்த E driveல இருக்கக்கூடிய இமேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த இஸ்மேப் அப்படின்ற கமெண்டு. ஒரு இமேஜுக்கு பின்னாடி வேறு ஒரு இமேஜோ இல்லை நீங்கள் வேர்டு ஃபைல்ஸோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். எந்த ஃபைலு இல்லை எந்த ஒரு வெப்பேஜ், எக்ஸ்டர்னல் வெப்பேஜ் எது கொண்டாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த இஸ்மேப் அப்படின்ற கமெண்டு. ஸோ இன்றைக்கான HTML வீடியோவில் நம்ம மொத்தம் 7 விஷயங்கள் பார்த்தாச்சு. அந்த 7 விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.